சென்னையில் நீர்நிலைகளை சரிசெய்ய 3000 கோடி ரூபாய் கடந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த 5 மாதங்களில் திமுக அரசு எடுத்த நடவடிக்கையால் தான் மழை வெள்ள பாதிப்பு சரிசெய்யப்பட்டுள்ளது. புறப்போக்கு நிலத்தில் தேவாலயங்கள் கட்டினால் அரசால் அனுமதி கொடுக்க முடியாது. இறந்த பிறகும் ஜாதி மத வேறுபாடு பார்க்கப்படுவதை தவிர்க்க சமத்துவ கல்லறைகள் அமைக்க வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் நெல்லையில் சிறுபான்மை நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு சார்பில் சிறுபான்மையின மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கலந்து கொண்டு பேசுகையில் சிறுபான்மையினர் உரிமைகள் என்ன, கல்வி நிறுவனங்களுக்கான சலுகைகள் உள்ளிட்டவைகள் குறித்து பேசினார். தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற சிறுபான்மையினர் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை ஆணைய செயலாளர் துரை ரவிச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.